இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ்ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் Z5 ஆப். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஒரு படத்துல ஒரு 5 நிமிஷம் மட்டும் வர ஒரு கேரக்டர் எல்லாரோட மனசுலயும் அப்படியே ஆழமா போய் பதியுது அப்படிங்கறதையும், அந்த கேரக்டர் தான் அந்த கதையவே நிறுத்துது அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மேஜிக்கா விக்ரம் படத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடத்திருந்தாரு. அந்த மேஜிக் தான் நம்ம ரோலெக்ஸ். அந்த ரோலெக்ஸ் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அந்த என்ட்ரி, அந்த கூஸ்பம் மொமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் வருதுங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை பண்ணது நம்மளோட சூர்யா அவர்கள், அவருக்கு பாராட்டுகள் குவிஞ்சு வந்துட்டே இருந்துச்சு. இந்த படத்தோட வெற்றி ரொம்பவே எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறது பலரால சொல்லப்பட்ட விஷயம். அதை பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக கமலஹாசன் அவர்கள் லோகேஷ் கனகராஜுக்கு கார் கிஃப்ட் பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பைக் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த இவர் இப்போ ஒரு இன்னொரு விஷயத்த பண்ணிருக்காரு. அது என்ன அப்படின்னா, சூர்யா அவர்களை நேரா மீட் பண்ணிருக்காங்க. இவங்க மீட் பண்ணது மட்டும் இல்லாம கமலஹாசன் அவர்கள் சூர்யாக்கு ரோலெக்ஸ் வாட்சை கிஃப்ட் பண்ணிருக்காரு. அவர் பேரு ரோலெக்ஸ் அப்படிங்கறத தாண்டி இப்ப அந்த வாட்ச் ரொம்பவே கியூட்டா இருக்கு சூர்யா அவர்களோட கையில பாக்குறதுக்கு. இது அவரே போட்டு விடுற மாதிரியான ஒரு பிக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த பிக்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அழகா கியூட்டா இருக்காங்க. அதுவும் நடுவுல ஒரு புலி முறைச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ரோலெக்ஸ் கேரக்டருக்காக கொடுத்தாங்களோ அப்படிங்கறத நமக்கே தோண வைக்குதுன்னா பாத்துக்கங்களேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத சூர்யா அவர்கள் அவரோட ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் லைஃப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா மாத்துது. தேங்க்யூ சோ மச் அண்ணா ஃபார் யுவர் ரோலெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சூர்யா அவர்கள் சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே நெகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சின்ன படங்கள்ல பண்ணிக்கிட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம ஒண்ணு பெருசா சேர்த்து வைக்கலையே, சரி பின்னாடி பிள்ளை என்ற வாழ்க்கை என்ன ஆயிருமோ, இன்னும் குழந்தைகள் எல்லாம் பெரிய பிள்ளைங்களே இல்லை, ஒரு பயந்துட்டேன்.